அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு இந்தியாவும் ஜப்பானும் இப்ப கைகோர்க்கிறது அப்படின்னு முடிவு செய்திருக்காங்க நண்பர்களே. வேற யாரையும் நம்ப முடியாது, நாம் ரெண்டு பேரும் கைகோர்த்து சீனாவை இஃபெக்டிவாக எதிர்கொள்வோம் அப்படின்னு இந்தியாவும் ஜப்பானும் இப்பொழுது முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் தன்னுடைய ஆளுமைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சீனா பிரயத்தனப்பட்டு வருது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படிங்கிறது தென் சீனா கடற்கரை, அதுல இருக்கிற நாடுகள் இருக்குது இல்லையா, இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், மலேசியா, வியட்நாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அந்த பக்கம் போனோம்னாக்க கொரியா, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க ஆஸ்திரேலியா வரைக்கும் போகுது அந்த இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படிங்கிறது. அந்த பிராந்தியத்தில் இந்துமா கடலை சேர்ந்த நாடுகளும் அடங்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த பிராந்தியம் முழுவதும் இப்பொழுது சீனா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் இந்துமா கடல் பிராந்தியத்தில் சீனாவை ஆதிக்கம் செலுத்த விடாம இந்தியா பிடிவாதமாக இந்துமா கடலை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்குது. ஆனால் அந்த சைடு தென்சீன கடல், பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட அந்த பகுதி முழுவதிலுமே சீனா பயங்கரமா ஆதிக்கம் செலுத்தி வருது. இத அந்த பகுதியை சேர்ந்த சின்ன சின்ன நாடுகள் எதிர்த்தாலுமே கூட சீனாவை எதிர்கொள்கிற அளவுக்கு, சீனாவை எதிர்க்கிற அளவுக்கு, சீனாவுடைய ஆளுமையை கட்டுப்படுத்துற அளவுக்கு அந்த நாடுகளுக்கு திறன் கிடையாது. அதனாலதான் இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை தசாப்தங்களாக அமெரிக்காவை தான் நம்பி இருந்தது அந்த நாடுகள் எல்லாமே. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அமெரிக்கா தன்னுடைய வலிமையை மெல்ல மெல்ல, வெல்லமெல்லன்னு சொல்லக்கூடாது, வேக வேகமாக இழந்து வருகிற இந்த சூழ்நிலையில இனிமேலும் அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்னு ஜப்பான் இந்த விஷயத்துல களமிறங்கி இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இன்னொன்றையும் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, சீனா வந்து ஜப்பானுக்கு தீராத தலைவலியை கொடுத்து வருது. இந்திய சீன எல்லையில எப்படி இந்தியாவுக்கு தீராத தலைவலியை சீனா கொடுத்து வருதோ, அதே போல ஜப்பானுக்கும் தீராத தலைவலியை கொடுத்து வருது. ஜப்பானுக்கு சொந்தமான சில தீவுகளையே தனக்கு சொந்தமானவை அப்படின்னு உரிமை கோரி அதற்காக பல பிரச்சனைகளை கிளப்பி வருது சீனா. இரண்டாம் உலக போரின் போது பயங்கரமா உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தினதுல ஜப்பானுக்கு பெரும் பங்கு உண்டு. அமெரிக்கா மற்றும் ஆலிஸ் அழைக்கப்பட்ட அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக இந்த பக்கம் ஆசியா பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு ஜப்பான் பயங்கரமா இந்த பிராந்தியம் முழுவதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தது, ஆதிக்கம் செலுத்துச்சு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகியில 2 ஆட்டம் பாம்புகளை போட்டு ஜப்பானை அடக்குச்சு. அதற்கு பிறகு ஜப்பானோடு ஒரு யூனிக்கான, ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது அமெரிக்கா. அது என்ன அப்படின்னா, இனிமேல் ஜப்பான் வந்து பிற நாடுகள் மீது படையெடுக்க கூடாது அப்படிங்கறதா முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, படையெடுக்க கூடிய அளவுக்கு வல்லமையை கூட ஜப்பான் வந்து செய்து கொள்ளக்கூடாது. அதாவது அதற்கு தகுந்த ஆயுதங்களை, இராணுவ தளவாடங்களை கூட ஜப்பான் வைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான் இரண்டாவது நிபந்தனை. அப்போ ஜப்பான் வந்து எப்படி சர்வைவ் ஆகும், பிற நாடுகள் வந்து ஜப்பானை பிடிச்சிடுவாங்க இல்லையா, அதற்கு தான் அமெரிக்கா வந்து ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு உறுதிமொழி ஒன்று கொடுத்தது. அது என்ன அப்படின்னாக்க, வெளியிலிருந்து ஜப்பானுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வண்ணம் ஜப்பானை பாதுகாக்க வேண்டியது அமெரிக்காவுடைய கடமை அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டது. அதனால இன்றைக்கு வரைக்கும் ஜப்பான் வந்து பிற நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்த வல்ல இராணுவ தளவாடங்களை வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக அமெரிக்கா தான் ஜப்பானுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கேரண்டியை கொடுத்து வருது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடைய பவர் வேகமாக குறைந்து வருகிற இந்த சூழல்ல ஜப்பான் விழிச்சு கொண்டது. அதற்கு மேலும் பல காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு, சீனா இந்த பக்கம் அராஜகம் செய்ய ஆரம்பிச்சிருக்குது, தைவானை பிடிச்சிருவேன் அப்படின்னு கிளம்பி இருக்குது. அந்த பக்கம் ரஷ்யா யுக்ரைனின் மீது படையெடுத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா யுக்ரைனுக்கு இதே மாதிரி ஒரு கேரண்டி தான், இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதை விட சின்னதான ஒரு கேரண்டி கொடுத்திருந்தது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். ஆனா ரஷ்ய படைகள் யுக்ரைன்ல ஆதிக்கம் செலுத்தும் போது கூட யுக்ரைனுக்கு பாதுகாப்பாக நேரடியாக அமெரிக்காவோ நேட்டோ படைகளோ
வந்து இறங்கவில்லை அப்படிங்கிறது ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக அடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையினாலும் அமெரிக்கா கழுத்தறுத்துதுன்னா யாரு வந்து நமக்கு நிப்பா? வேற வழியே கிடையாது. நாம தான் நம்மளுடைய கேப்பபிலிட்டிகளை, ராணுவ தளவாடங்களை, ராணுவ சக்தியை, சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய, சீனாவை அடித்து நொறுக்கக்கூடிய சக்தியை உருவாக்கி கொள்ள வேணும் அப்படின்னு ஜப்பான் முடிவு செய்திருக்குது. அதனாலதான் இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா சென்ற ஆண்டை விட ஜப்பானுடைய ராணுவ பட்ஜெட் இருக்குது இல்லையா, அந்த பட்ஜெட்டை 2 மடங்காக அதிகரிச்சிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமாக ஜப்பான் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, இனிமேல் அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதற்கு மாறாக நாம் இனி இந்தியாவோடு கைகோர்க்க வேண்டும். சீனாவை எதிர்கொள்வதற்கு இந்தியா தான் சரியான சக்தி. அதனால ஜப்பானை பாதுகாக்கிறதோட இல்லாம இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதிலுமே சீனாவுடைய ஆதிக்கம் இல்லாம ஆக்கணும் அப்படின்னாக்க அதற்கு இந்தியா தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி இந்தியாவோடு கைகோர்ப்பதற்கு ஜப்பான் முன் வந்திருக்குது. இந்த சமயத்துல தான் நாம குவாட் அமைப்பை பற்றி பேசிய ஆக வேண்டும். நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருக்கிற வரைக்கும் இந்த குவாட வந்து பெரிய அளவில் ஒரு பவர்ஃபுல் பாடியாக வைத்திருந்தாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு ஜோ பைடன் அங்க வந்து அதிபராக ஆன பிறகு இந்த குவாடுடைய முக்கியத்துவத்தையே வேணும்னே இந்த ஜோ பைடன் குறைக்கிற மாதிரியே எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதனால தான் இனிமேலாம் குவாடை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஜப்பான் முடிவு செய்து விட்டதாகவும், அதனால இந்தியாவோடு நேரடியாக ராணுவ ஒப்பந்தங்களில் ஈடுபடவிருப்பதாக ஜப்பானிலிருந்து வெளிவருகிற செய்திகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானுடைய பாலிசி மாற்றத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, தொலைதூரத்தில் இருந்தே எதிரியை தாக்குகிற கெப்பாசிட்டியை, கேப்பபிலிட்டியை ஜப்பான் உருவாக்கி கொள்ள வேணும் அப்படிங்கிறதான் இது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா ஜப்பான் வந்து ஏவுகணைகளை கொண்டு தாக்குகிற சக்தியை, வல்லமையை கொண்ட நாடாக அதை மாற்ற வேணும் அப்படிங்கிறதா அந்த பாலிசி. அதனால் இந்தியாவிடம் பிரம்மோஸ் உள்ளிட்ட பல வகையான ஏவுகணைகளையும் ராக்கெட் தொழில்நுட்பத்தையும் பெறுவதற்கு ஜப்பான் இந்தியாவோடு கைகோர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. நண்பர்களே, இந்தியா தொழில்நுட்பத்தை கொடுக்குதோ இல்லையோ ஜப்பானுக்கு, கண்டிப்பாக ஏவுகணைகளை கொடுப்பதற்கும் அதற்கான ரேடார்களை கொடுப்பதற்கும் இந்தியா தயங்காது அப்படிங்கிறதா உண்மை. ஜப்பான் தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை படிப்படியாக அதிகரித்து 2027 ஆண்டுக்குள்ளாக அந்த பட்ஜெட்டை 320 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு தன்னுடைய பாதுகாப்புத்துறை பட்ஜெட்டை அதிகரிக்கிறதே அப்படின்னு இந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இது ஒரு மிகப்பெரிய தொகை அப்படிங்கிறத நாம் உணர வேணும். இவ்வளவு பெரிய தொகையை ஜப்பான் செலவு செய்து அப்படின்னாக்க எந்த அளவுக்கு ராணுவ ரீதியிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜப்பான் செய்ய போகுது அப்படின்னு நினச்சி பல நாடுகளும் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இதில் பெரிய அளவிலான பல கான்ட்ராக்டுகள் இந்தியாவுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, அதோடு இல்லாமல் நாளைக்கு ஜப்பானுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்தியா வந்து அங்கே வந்து தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னும், அதே போல் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜப்பானும் ஓடி வரும் அப்படின்னும் புதியதாக ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை போடுவதற்கு தயாராகி வருது இந்தியாவும் ஜப்பானும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சில வாரங்களில் இது தெளிவாகும். நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நண்பர்களே, மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பை.